ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங் வாரியர்ஸ். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு டுனைட் அப்டேட் இருக்குது, ஓகேவா? ஸோ இன்னையோட நமக்கு வந்து அந்த M60 வெப்பன் ட்ரையல் வந்து முடிய போகுது. ஸோ நாளைக்கு வந்து ஒரு வெறித்தனமான ஒரு வெப்பன் ட்ரையல் வந்து வரப்போகுது. அது என்ன வெப்பன் ட்ரையல் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அப்புறம் வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற டைமண்ட் ட்ரையலு, ஸோ அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற எஃப்எஃப் டோக்கன் பண்டில்ஸு, ஸோ அப்புறம் முக்கியமாக நமக்கு வந்து எவ்வா M1887 ஸ்கின் வந்து எப்படி இருக்கும், அதோட பவர் வந்து எப்படி இருக்குது, ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை டிங்கிங் பண்ணி விட்ருங்க, ஓகேவா? அப்போ தான் நம்ம சேனல் என்ன வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் க்ளிக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் வேற லோட் பண்ணலாம். ஸோ ஓகே நண்பா, ஃபஸ்ட் அப்டேட் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற டைமண்ட் ட்ரையல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஒரு மேல் பண்டில் தான் நமக்கு வந்து வரப்போகுது, ஓகேவா? ஸோ பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த பண்டில். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு மேல் டைமண்ட் ட்ரையல் வந்து வரப்போகுது. ஸோ அப்புறம் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் வந்து நமக்கு வந்து கோல்ட் ட்ரையல் வந்துருச்சு. ஸோ அதோட மேல் பண்டில் வந்து நமக்கு வந்து எஃப்எஃப் டோக்கனில் கொடுக்க போகிறாங்க, வேறு லெவலில் இருக்குது அந்த பண்டில். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த ஒரு கன் ஸ்கின்னும் நமக்கு வந்து எஃப்எஃப் டோக்கனில் ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ MP5-க்குரிய ஒரு கன் ஸ்கின்னு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் வந்து பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து எஃப்எஃப் டோக்கனில் வரலாம், அப்படி இல்லைன்னா ரேங்க் டோக்கனில் கூட வரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு பிஸ்ட் ஸ்கின் வந்து புதுசாக வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்க்குறக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி சிவப்பு கலரில் வேறு லெவலில் கொடுத்து வச்சுருக்காங்க எஃபெக்ட். ஸோ உங்கள்கிட்ட ஆல்ரெடி பிஸ்ட் ஸ்கின் இருந்துச்சுன்னா பிஸ்ட் ஸ்கின்னா எடுக்காதிங்க, ஓகேவா? ஸோ ஃபிஸ்டிக்னா ஒரே ஒரு ஸ்கின் இருந்தாலே போதும், நம்ம வந்து வள வளன்னு எடுத்தாலும் ஏதாவது ஒன்றை தான் அக்யூப் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் ஃபிஸ்டுக்குன்னு மட்டும் இல்லை, எந்த கண்ணுக்காக இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்கின் இருந்துச்சுன்னா எடுக்காதீங்க. ஸோ சொல்லப்போனால் ஸ்கின்னே எடுக்காதீங்க, ஏன்னா எல்லா ஸ்கின்னுமே கண்டிப்பாக ரிட்டர்ன் வரும், அதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக கூட தர வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, அதை விடுங்க. ஸோ அப்புறம் வந்து நமக்கு வந்து டுனைட் அப்டேட் என்னது ப்ரோ, அதை முதல்ல சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்னேப்பர் தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு வெப்பன் ட்ரையலில் வரப்போகுது. ஸோ என்ன ப்ரோ இந்த கண்ணாக நமக்கு வெப்பன் ட்ரையல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதான் வரப்போகுது. ஸோ டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷன் அப்போ வந்து சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்ணை நான் எடுக்கவே மாட்டேன் சொல்ல போனால் கேமுக்குள்ளே, இதுக்கு ஸ்கின் வேறு ஒரு கேடா? சரி ஓகே, அப்படி தானே நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து ஸ்கின் இல்லைனா வாங்கி போட்டு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஏன்னா அது வந்து கலெக்ஷனில் சும்மா போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நானும் மைண்ட் செட்டில் இருக்கேன். என்ட வந்து ஒரு 10 வச்சர் இருக்குது, ஸ்பின் பண்ணி பார்ப்போம், கிடச்சிச்சுனா வாங்கி போடுவோம். ஸோ இல்லைனா மண்டையில் அடிச்சு போயிட்டு வாங்க தம்பின்னு சொல்லிட்டு பற்றி விட்டுருவோம், ரைட்டா? ஸோ அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு M1887 ஸ்கின் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம், அது வந்து கன்ஃபார்மாக ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ அது வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், 4 கலரில் கொடுத்து வச்சுருக்காங்க, ப்ளூ, ஸோ அப்புறம் வந்து எல்லோ, ரெட்டு, அப்புறம் வந்து ஒயிட் கலரில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதோட லுக் வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியலான ஒரு லீக்கே கிடச்சிருச்சு. பட் அதோட பவர்ஸ் என்னது, அதோட வீடியோ கிளிப் வந்து எனக்கு இன்னும் கிடைக்கல, பட் நிறைய பேர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஓகே ரெட்டி, இந்த அப்டேட்ஸ்னா உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன். பட் இந்த ஒரு இன்குபேட்டர் வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ வரும்னு தெரியல, பட் வந்து கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்கின்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைமண்ட் கொடுத்து வாங்கிக்கோங்க. ஓகே ரைட், நண்பா, அந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான டிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் க்ளிக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டுருங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய், ஹவ் அ நைஸ் டே.